கங்கோ வந்து ஒரு யூனிவர்ஸாக வந்து பில்டாக போகுது, அடுத்த பார்ட்டுக்கான லீடும் கொடுத்து நாங்கள் கார்த்தியும் வந்து உள்ளே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கங்குவா படத்தினுடைய படம் முடியும் பொழுது செகண்ட் பார்ட்டுக்கான லீடு வரும், அதில் வந்து கார்த்தி வராரு. கார்த்தியும் சூர்யாவும் மோதுவதற்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கார்த்திக் சுப்ராஜும் வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தார் த ஒன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன். ஆக்சுவலாக அந்த படமே வந்து ஒரு அவசரம் அவசரமாக ஒரு சூர்யா கமிட் பண்ண படம். ஏன்னா இந்த நாட்களாக நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கோம், நமக்கு இம்மிடியட்டாக ஒரு படம் ஷூட்டிங் போகணும் அப்படிங்கும் பொழுது வரைக்கும் ஒரு ஹிட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் சமீபத்தில் வந்து பெருசாக தியேட்டரில் வந்த படங்கள் பெரிய ஹிட்டு இல்லை. இப்போ கங்குவாவை பெருசாக அவர் நம்புகிறாரு. லைக்காவோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்தியன் டூ வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்தியன் டூ அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு. இப்போ அடுத்து அதை நம்பியிருக்க வேட்டையன் விடாமுயற்சி, இதோட நிலைமை என்ன சார்? நல்ல வேலையாக அவங்க ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க. அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய ட்ராபேக் அவங்களுக்கு வந்துருச்சு, ஒரு பெரிய அளவு பொருள் நஷ்டம் அவங்களுக்கு வந்துருச்சு. சேனல் ஃபைவ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நேர்காணலில் திரு வலைபேச்சு அந்தணன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சூர்யா அவர்களோட பிறந்த நாள், அதை முன்னிட்டு ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கிட்ட இருந்து ஒரு டீசர் மாதிரி வந்துருந்துச்சு, இன்னொரு பக்கம் கங்குவா படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துருந்துச்சு. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, கங்குவா வந்து ஒரு யூனிவர்ஸாக வந்து பில்டாக போகுது, அடுத்த பார்ட்டுக்கான லீடும் கொடுத்து நாங்கள் கார்த்தியும் வந்து உள்ளே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கங்குவா படத்தினுடைய படம் முடியும் பொழுது செகண்ட் பார்ட்டுக்கான லீடு வரும். ஓகே. அதில் வந்து கார்த்தி வராரு. கார்த்தியும் சூர்யாவும் மோதுவதற்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி பார்ட் டூவில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் டூவில் முழுக்க கார்த்தி சூர்யா தான் ஆப்போசிட். ஆப்போசிட்டாக தான். ஆமாம் 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 பண்ணுறேன். இது லோகேஷ் கனகராஜ் செய்வார்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், டெல்லி இந்த பக்கம் ரோலெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடியே சிவா வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீண்ட காலமாகவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணுங்கிற ஒரு பிளானில் இருந்தாங்க. பட் அதற்கு சரியான சப்ஜெக்டு இருந்தால் பண்ணுவோம், ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல சப்ஜெக்ட் கிடைச்சா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை கங்குவா படத்தை அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை வந்து சரி ஓகே நம்ம இதில் வந்து உள்ளே வந்துடலாமே அப்படின்னு நினச்சி தான் கார்த்தி வந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுது. பட் அந்த காம்பினேஷன் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் கங்குவா மீது ஏற்கனவே அந்த படம் ஒரு பிரம்மாண்டமான படம், இப்போ சூர்யா கரியர்லேயே ஒரு பெரிய பட்ஜெட் படம் அது அப்படி இப்படிலாம் பரவலாக பேசப்பட்டால் கூட அந்த படம் எப்படி வரும், என்னடா அது என்னென்ன காமிக்கிறாங்க, இது செட் ஆகுமாங்கிற மாதிரியே இருந்துச்சு. சிவா மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் திடீர்னு கார்த்தி உள்ளே வந்தோடனே அந்த படத்தோட கலரே மாறிடுச்சு. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு அந்த படத்துக்கு, பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. இந்த பக்கம் இந்த சைடு ஒரு அப்டேட்டாக கார்த்திக் சுப்ராஜும் வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தார் த ஒன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது கேங்ஸ்டர் ஸ்டோரின்னு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருந்தாலும் அது ஒரு கோட் நேம் மாதிரி அவருக்கு ஒரு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்டோரி பற்றி நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஆக்சுவலாக அந்த படமே வந்து ஒரு அவசரம் அவசரமாக ஒரு சூர்யா கமிட் பண்ண படம். ஏன்னா இந்த நாட்களாக நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கோம், நமக்கு இம்மிடியட்டாக ஒரு படம் ஷூட்டிங் போகணும் அப்படிங்கும் பொழுது யார் ஸ்க்ரீன் பிளேயோட பக்காவாக ரெடியாக இருக்காங்க? ஏன்னா பல பேர் வந்து நீங்கள் கமிட் ஆன பிறகு உட்காந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் இன்றைக்கி டேட்டு தரேன்னா நாளையிலேயே ஷூட்டிங் போகிறதுக்கு யார் ரெடியாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் இருந்தால் சொல்லுங்கும் பொழுது தான் கார்த்தி சுப்ராஜ் உள்ளே வரார். அவர் ரொம்ப பக்காவாக இப்போ எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோன்னே சரி ஓகேன்னு முதல் ஷெட்யூலே அந்தமான் போய் ஒரு பெரிய பார்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதற்கப்புறம் சென்னையில் நடக்குது. அதான் அவர் கார்த்திக் சுப்ராஜினாலே கொஞ்சம் அந்த கேங்ஸ்டர் படமாகவே எடுப்பார் அவர், அது அவருடைய ஸ்டைல். அது இப்போ சமீபத்தில் வந்த ஜிகிர்தண்டா 2X ஒரு பெரிய ஹிட்டுங்கிறதுனால அதே பாணியில் போகிறாரா என்னான்னு தெரியல. அவர் மேலேயும் ஒரு நம்பிக்கை. பட் அந்தமான் சிறைச்சாலையிலலாம் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட அந்த கேங்வார் தாங்கிற மாதிரி தான் இருக்கு. கேங்வார் மாதிரி படம். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் நடிக்கிற எல்லா படமே வந்து, இல்லை கமிட் ஆகியிருக்க எல்லா படமே வந்து அந்தந்த டேரக்டர்ஸோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். வெற்றிமாறன் வந்து வாடிவாசல், அதுவும் வருதுங்களா இல்லை அதுவும் ட்ராப் ஆகும்? வெற்றிமாறன் வருது, வாடிவாசல் வருது. வாடிவாசல் சூர்யா தான். ஆமாம். இந்த மாதிரி அப்புறம் லோகேஷ் கனகராஜும் இரும்பு கை மாயாவின் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னா சார், இப்போது சூர்யா வந்து அந்த ரேஸில் இருந்து விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாக் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போது விஜய் அஜித், ஃபஸ்ட்டு ரஜினி கமல் விஜய் அஜித், அதுக்கப்புறம் வந்து சூர்யா விக்ரம், அந்த மாதிரி இருந்துச்சு. விக்ரம் எல்லோரும் ஒரு ரேஸில் இருக்கும்போது
சூர்யா வந்து அந்த ரேஸ்லேருந்து வெளியிட்ட ரொம்ப நாளாக தியேட்டரில் அவர் படம் இல்லை, அந்த கொண்டாட்டத்தோடு பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து இந்த படங்கள்லாம் வரும்போது மறுபடியும் அந்த ரேஸில் வந்து ஜாயின் ஆயிடுவாரா? எப்போவுமே படம் தானங்க தீர்மானிக்கணும். படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அவர் வந்து அவ்வளோதான், கொஞ்சம் நாளைக்கு தியேட்டரில் கொண்டாடிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து கண்டினியூஸ் ஹிட்டு கொடுத்தீங்கன்னா அவர் தான் ராஜா. இப்போ கண்டினியூஸ் ஹிட்டு யார் கொடுக்குறாங்கன்னா இல்லை, அது ஒரு பெரிய திறமை இங்கே தேவைப்படுது. நீங்கள் கதை தேர்வு, இயக்குனர் தேர்வு, தயாரிப்பாளர் தேர்வு, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ இந்தியன் டூங்கிற ஒரு மெகா பட்ஜெட் படத்தை எடுத்த ஒரு தயாரிப்பாளர் சங்கரை முழுக்க முழுக்க நம்பினார்ல, அப்போ கடைசியாக அந்த இயக்குனர் சொதப்பும் போது மொத்த நிறுவனமுமே மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக இருக்குது. அவங்க அடுத்து இங்கே தொடர்ந்து ட்ராவல் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுது. இதுவரைக்கும் லைக்கா பண்ண படங்களில் ஒன்று ரெண்டு படங்களை தவிர பாக்கியெல்லாம் மரணடி வாங்கியிருக்கு. அப்போ என்ன காரணம்னா, ஒரு இயக்குனரை நம்பி அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க, ஒரு நடிகரை நம்பி வேலை பார்க்கும்போது இவங்கள்லாம் அதே சின்சியாரிட்டியோட வேலை பார்க்குறாங்களே தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவில் தொடர்ந்து யாருக்கு வாய்க்குதோ அவங்க பெரிய ஹீரோவாக மாறிடுறாங்க. அதை தேர்ந்தெடுக்கிற புத்திசாலித்தனம் யாருக்கு இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ சூர்யா வந்து ஏன் ஆட்டத்திலேருந்து விலகினார் அப்படின்னா, அவர் எடுத்த ரெண்டு படங்கள் சூரரை போற்றும் சரி, ஜெய்பீமும் சரி, அவர் கொஞ்சம் காத்திருந்து அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன். இப்போது விஜய் படமும் கரோனா டைமில் ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, மாஸ்டர் அதே மாதிரி ஜெய்பீம் படம் வந்து ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சூர்யா வந்து யாருக்கும் வட்டி கட்ட வேண்டியதில்லை, சொந்த பணத்தை போட்டு தான் அவர் எடுக்கிறாரு. ஆனால் லலித் வட்டி கட்டணும், வட்டிக்கு வாங்கி படம் எடுக்கிறார். அப்போ வட்டி கட்டுற ஒரு ஒருத்தர் நான் தியேட்டரில் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு காத்திருக்காரு, இன்னொருத்தர் எனக்கு நாள் ஆக ஆக எனக்கு வந்து லாஸு, அதனால் நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறேங்கிறார். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பாவதில்லை. ஓகே, இதே ஜெய்பீம் தியேட்டரில் வந்துருந்ததுன்னா சூர்யாவனுடைய மார்க்கெட்டு வேறு எங்கேயோ போய் நின்றுருக்கும்ல. அப்போ அவங்க எடுக்கிற தவறான முடிவு காலம் முழுக்க அவங்கள கவலைப்பட வைக்குது. அதுதான் இப்போ சூர்யா இங்கே ஸ்டடியாக நிற்கணும்னா அவர் என்ன மாதிரி படங்கள் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, எல்லாத்தையும் தாண்டி விதின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நல்ல படமாக இருக்கும், திடீர்னு அந்த தியேட்டருக்கு வர்ற அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த படத்தையே பல பேர் மறந்துட்டு இந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. திடீர்னு வந்து சுனாமி வந்திருக்கும், சுனாமி வந்து ஒரு 15 நாள் சுனாமியை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ படம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் காண போயிருக்கு. அதே மாதிரி கரோனா டைமில் வந்து வீணாக போன படங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதிலெல்லாம் தப்பிச்சு ஒரு நடிகர் வந்து நிற்கிறதுங்கிறது அது இயற்கை கொடுத்த வரம். அதெல்லாம் சூர்யாவுக்கு இனிமேலாவது வருமானு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஹிட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் சமீபத்தில் வந்து பெருசாக தியேட்டரில் வந்த படங்கள் பெரிய ஹிட்டு இல்லை. இப்போ கங்குவாவை பெருசாக அவர் நம்புகிறாரு, அது ஒரு வேளை அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். கார்த்திக் சுப்ராஜுக்கு ஏற்கனவே இந்த படம் வந்து ஜிகிர்தண்டா ஹிட்டுங்கிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தியேட்டருக்கு வருவாங்க, அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாராங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே சார், இப்போது நீங்கள் இந்தியன் டூ சொன்னனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போது லைக்காவோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்தியன் டூ வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அதுதான் வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது, அது சொதப்பிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்தியன் டூ அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு. இப்போ அடுத்து அதை நம்பியிருக்க வேட்டையன் விடாமுயற்சி, இதோட நிலைமை என்ன சார்? நல்ல வேலையாக அவங்க ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க. ஓகே, அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய ட்ராபேக் அவங்களுக்கு வந்துருச்சு, ஒரு பெரிய அளவு பொருள் நஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்கு. அப்படி இருந்தும் இந்த மற்ற ரெண்டு படங்களை ஏதோ தாக்கு பிடிச்சி அவங்க கொண்டு வராங்க. வேறு ஒரு நிறுவனம்னா சத்தியமாக நகரவே முடியாது, அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். இப்போ இந்த படத்தில் கூட ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் நேரத்தில் உங்கள் பேமெண்ட்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் ஷூட்டிங்கை நிறுத்தாதீங்கன்னு சொல்லி தான் ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ ரிலீஸ் நேரத்தில் வர்ற தொகையை வச்சு தான் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அது நிறைய சிக்கல் இருக்குது. பட் இருந்தாலும் நம்பிக்கையோடு அந்த படத்தை நகர்த்திட்டுருக்காங்கல்ல, வேறு ஒரு நிறுவனம்னா கஷ்டம். கஷ்டம். இப்போது வேட்டேன் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்து வர கூலியும் வந்து சைடு பை சைடு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், அதுவும் போயிட்டுருக்கு. அஜித் தரப்பு வரும்போது அப்படியே இந்த பக்கம் தலை சைடு வந்தோம் அப்படின்னா, அவரை பற்றி ஒரு ரூமர் வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னென்னா கேஜிஎஃப் யூனிவர்ஸில் இவரும் வந்து இணைய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது உண்மையா சார்? எந்தளவுக்கு இல்லை, உண்மை இல்லை, உண்மை இல்லை. ஆமாம், அது யார் கொளுத்தி போட்ட வதந்தின்னு தெரில, யாரோ கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. பட் ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு தகவல் அது. ஓகே, இப்போ பிரசாந்த் நீல் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணுறாருன்னா டக்குன்னு நேரடியாக ஃபோன் பண்ணி ஈஸியாக ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்ந்துருக்கலாம். பட் அப்படி எதுவுமே நடக்கலை, சும்மா மேனேஜர்ஸ்குள்ளே பேசினதெல்லாம் தகவல் வருது. அப்படி எப்படி இருந்தாலும் அது வந்து முதல் கட்டத்துக்கே போகலை. ரொம்ப சரி ரைட்டு ஏதோ ஃபோன் பண்ணி கேட்டாங்க, டேட் இருக்கான்னு கேட்டாங்களா அப்படிங்கிற அளவு கூட இல்லை. அது எப்படி இது வந்து வதந்தி வந்து தெரியல. முன்னெல்லாம் சிம்பு சைடில் தான் இப்படி கிளப்பி விடுவாங்க, அவர் அவரோட பண்ணுறாரு, இவரோட பண்ணுறாரு,
பல பேர் வந்து வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களாம் ஒன்று கிளப்பி விடுவாங்க. ஏன்னா அவர் சும்மா இருக்காருங்கிறது ஒரு பெரிய அவமானமாக நினச்சி செய்வாங்க. பட் அஜித் அப்படி இல்லையே, தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரை நீங்கள் பொய்யாக ஒரு பூம் பண்ணி மேலே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்ல பெரிய படங்கள் அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. விடாமுயற்சி என்ன சின்ன படமா என்ன, பெரிய படம் தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து குட்பேடாக்கிலே அதை விட பெரிய படமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு வந்து பிரசாந்த் நீல் வந்து தான் வாழ்க்கையை கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அதனால் இவங்க எதுக்கு தேவையில்லாத ஒரு பொய்யை கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக சார், பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி.